வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, சுதும்பு மீன் குழம்பு. சரிங்களா, அதுக்கு தேவை ஆனியன், டொமேட்டோ, இது வந்து கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா, இதோட நம்ம பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்க்குறோம். சரிங்களா, அவ்வளோதான். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடைசியாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதத்தில் மார்கழி தையில் மட்டும்தான், கார்த்திகை மார்கழி தை இந்த 3 மாதம்தான் கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ்ஷு. கோல்டு ரிலேட்டட் இதெல்லாம் டிசீசஸ் எல்லாமே எதுவும் வராது, ரெசிபிரேட்டரி டிசீசஸ்லாம் எதுவுமே வராது. சரிங்களா, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக சட்டியில் செய்கிறோம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, இதுக்கப்புறம் கடுகு தாளிச்சாச்சு, பச்சை மிளகா கறிவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம், தக்காளி. சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இது நல்லா வதக்கிட்டுருக்கோம். எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் மீன் குழம்பு இது. இது வந்து இந்த 3 மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு சீசன் கிடையாது. சரிங்களா, பாருங்கள் அந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ண போகிறோம். இந்த சுதும்பு மீன் வந்து இங்கிலீஷில் வந்து ஒயிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஃபிஷ் இது. சரிங்களா, இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருந்தால் தூக்கம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விட்டமின் ஏ சி எல்லாம் இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இது வந்து பார்த்துக்குது. சரிங்களா, டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இருக்கிறதால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிஷ்ஷோட இது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெசிபிரேட்டரி டிசீசஸில் வந்து இது காஃபு கோல்டு அதெல்லாம் எதுவுமே வராமல் இது பார்த்துக்கும். சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா எண்ணெய் மேலே வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா சுண்டி வரணும். சரிங்களா, பாருங்கள் கரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது மூணும் நம்ம ஆக்சுவலி தனித்தனியாக போட்டு நம்ம பண்ணுறத விட டேஸ்ட்டு இதில் தான் வந்து பிரமாதமாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சுதும்பு ஃபிஷ், ஒயிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து யூஸ்வலாக ரொம்ப சின்ன சைஸில் கிடைக்கும். பாருங்கள், இந்த சைஸை விட இதை விட இன்னும் இதில் வந்து 3/4 இல்லைனா ஹாஃப் சைஸ் கம்மியாக அப்படி தான் கிடைக்கும், பாதி சைஸில் தான். பட் இப்போ பாருங்கள், இந்த சீசனில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷு இந்த சைஸில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து நடுவில் மட்டும்தான் இதுக்கு முள் இருக்கும், உள்ளுக்குள்ளே நடுவுலெல்லாம் முள் இருக்காது. அதனால் குழந்தைங்கள்லாம் கூட இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடலாம். சரிங்களா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து உடம்புக்கு எப்போவுமே நல்லது. நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷில் அருமையான எங்கள் பாட்டி ஸ்டைல் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குழம்புல ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த ஃபிஷ்ஷு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களும் நிறைய சாப்பிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுதும்பு மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெப்பர் போட்டு பெப்பரோட வாசனை அருமையாக வந்துட்டுருக்கு, ஃபிஷ்ஷோட வாசனை அதை விட பிரமாதமாக வந்துட்டுருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா, இவ்வளோதான் இந்த குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய், டேக் கேர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுதும்பு மீன் குழம்பு இப்போ அருமையாக தயாராகிருக்கு. இதை இப்போ உங்களுக்கு எடுத்து இந்த மீனை உங்களுக்கு ஊரில் மீன் எப்படி இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ நான் காட்டுறேன். ஆக்சுவலி நான் அப்பயே முடிச்சுட்டேன், பட் இப்போ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.